ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரில் வர ஃபேனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேடியேட்டர் ஃபேன் வந்து உங்களுக்கு ரேடியேட்டருக்கு பேக் சைடில் இன்ஜின்லேருந்து வர்ற ஒரு புள்ளியில் கனெக்ட் ஆகிருக்கிறது தான் ரேடியேட்டர் ஃபேனு. இதோட வேலை பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரை கூல் பண்ணுற வேலை தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டர் ஃபேன் வந்து மூணு டிஃப்ரெண்ட்டாக வகைப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டைப்பில் வரும். ஸ்டீல் டைப்பில்னா உங்களுக்கு 2002-03 2009 வரைக்கும் ஸ்டீல் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு லீஃபு வந்து தனியாக சேஞ்ச் பண்ணதுக்கே இயலாது. செகண்ட் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா 2010-2014 வரைக்கும் ஒரு டைப் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லீஃபு வந்து தனியாக சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் மாடலில் பார்த்தீங்கன்னா 2014-2022 இப்போ வர்ற மாடல் வரைக்கும் ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைப்பில் உங்களுக்கு மாற்றுறதுக்கு இயலாது. ஸோ மூணு ப்ராடக்டை பற்றின அன்பாக்சிங்கை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைப்பு பார்த்தீங்கன்னா 2002-03-04-05 அதில் இருந்து உங்களுக்கு 2009 வரைக்கும் ஸ்டீல் டைப்பில் தான் வரும். இதோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும். மொத்தமாகவே மோல்டிங் அடித்து வச்சுருப்பாங்க. லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா 6 லீஃப் வச்ச மாதிரி வரும். தனியாக மாற்றுறதுக்கு முடியாது. ஸோ இந்த டைப்பில் தான் வரும். இது வந்து உங்களுக்கு இன்ஜின் புள்ளியில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். 2006-07-08-09 இந்த மாதிரி டைப்பில் தான் ஸ்டீல் டைப்பில் தான் வரும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2010-14 வர்ற மாதிரி ஆப்ஷனில் வச்சு கொடுத்துருக்க ப்ராடக்ட் தான். 2010-14 வரைக்கும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபேன் அசம்பிளி இந்த டைப்பில் தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து அலுமினியத்தில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் லீஃப் வந்து 5 லீஃப் தான் வரும் இதில். அதில் ஸ்டீல் டைப்பில் ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்டீல் டைப்பில் 6 லீஃப் இருக்கும். இது 2010 மேலே பார்த்தீங்கன்னா 5 லீஃப் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு தனித்தனியாக லீஃபு, ஒரு லீஃப் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த லீஃபை வந்து தனியாக சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷனில் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபரில் மட்டும்தான் இருக்கும். 3DX 2006-07-09 வர்றது ஸ்டீல் டைப்பில் வரும். இது வந்து உங்களுக்கு ஃபைபர் வரும். 2010 மாடலில் பார்த்தீங்கன்னா 10-14, 14-22 இந்த மாடலுக்கு வர்றதுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபைபர் டைப்பில் தான் வரும். நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும், அந்தளவுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே வந்து ஒரு லீஃப் வந்து உங்களுக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னா மொத்த அசம்பிளியும் மாற்ற தேவையில்ல, உங்களுக்கு சிங்கிள் லீஃபாக மாற்றுற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லீஃபு, இதில் ஒரு லீஃப் உடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக ஒரு லீஃப் மட்டும் தனியாக வாங்கி மாற்றிக்கலாம். ஃபுல்லாக மாற்றணுன்ற ஆப்ஷன் தேவையே கிடையாது. ஃபுல்லாக மாற்றுற ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபேன் புள்ளியிலே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வாங்கினதுமே அப்படியே மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லா ஃபேனும் மோஸ்ட்லி 3 டைப்ஸில் வர்ற ஃபேனும் வாங்கினதுமே எடுத்து மாட்டிக்கிற ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டைப்பு பார்த்தீங்கன்னா 2014 இப்போ வர்ற மாடல் வரைக்கும் வர்ற ஃபேனோட அசம்பிளி. இந்த டைப்பில் தான் இருக்கும். கொஞ்சம் ஹப்பு வந்து கொஞ்சம் பெரிய டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு லீஃபோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும், லீஃபோட கவுண்டிங்கும் உங்களுக்கு இதில் வந்து அதிகமாக இருக்கும். மொத்தம் 9 லீஃப் வச்சது மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து லேட்டஸ்ட் மாடலுக்கும் இப்போ வர எக்ஸ்ட்ரா மாடலுக்கும் எல்லா டைப்புக்குமே இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும். மொத்தம் 9 லீஃப் வச்சது மாதிரி இருக்கும். இந்த லீஃப் அசம்பிளிக்கும் 3DX 2006-07-09 வர லீஃப் அசம்பிளிக்கும் ஒரே ஒரு சேமான ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன்று போச்சுனாலும் நீங்கள் மொத்தமாக தான் மாற்றி ஆகணும். அதே தான் அந்த ஸ்டீல் டைப்லேயும் ஒன்று போச்சுன்னா மொத்தமாகவே மாற்றி ஆகணும். ஃபுல் அசம்பிளி அவ்வளோதாங்க. இப்போ வந்திருக்க JCB-க்கு 3 டைப் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே எதுவும் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட் கிடச்சிச்சுன்னா அதை பற்றி நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம். இன்னும் நிறையா ஸ்பேர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஃபஸ்ட்டே ஆல்ரெடி வீடியோவிலே கொடுத்துருப்போம்.
ஸோ ஐகார்டில் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எப்பவும் போல் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் சீப் அண்ட் பெஸ்ட்டில் நீங்கள் போய் ப்ராடக்டை பையிங் பண்ணிக்கலாம். சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம். Yeah.